ஸ்ரீ குரு பியோ நமஹ. 4/5/2021 செவ்வாய்க்கிழமை சுசிஷி பிளவ வருஷம் உத்தராயணம் வசந்தரத்தோ மேஷம் மாதம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் சிரவண விரதம் அப்படிங்கிறதோ இன்றைய தினம்தான். இன்றைய தினத்தில் 4 விதமான சிறப்புகள் காணப்படுகின்றன. முதலாவது சிறப்பு சிரவணம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். இரண்டாவதாக கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்று சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமி சொர்ண ஆகஷ்ட பைரவர் வழிபாடு இன்றைய தினத்தில் வழக்கம்போல் வழிபாடுகள் நடக்கும். ஆனாலும் பக்த கொடிகள் உங்களது இல்லத்தில் இருந்து கொண்டு உள்ளத்தில் தேய்பிறை அஷ்டமியிலே சொர்ணாகஷ்ட பைரவரை தியானிப்பது நல்லது. உங்களது பிரார்த்தனைகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வையுங்கள். உங்களது பிரார்த்தனைகள் இறைவனது திருவடியில் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்கின்றோம். இன்றைய தினத்தில் நடராஜர் அபிஷேகம் நடராஜரை தரிசிக்கக்கூடிய அருமையான தினம். வாய்ப்பு உடையவர்கள் அரசுத்துறை சட்டத்திட்டங்களை மதித்து சிந்திப்பது நல்லது. உங்களது உள்ளத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமானை தியானிப்பது நல்லது. இறைவன் உள்ளம் என்று சொல்லக்கூடிய சிற்சபையில் நர்த்தனம் ஆடுகின்றான். ஆகையினால் பொற்சபையில் நடனம் ஆடக்கூடிய இறைவனை உங்களது உள்ளமாகிய சிற்சபையில் தரிசித்து இறைவனது அருளை சிந்திப்பது நல்லது. இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் நிறைவு 28/5/2021. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த அருமையான பிரார்த்தனை தினத்தை உங்களது இல்லத்தில் இருந்து கொண்டு உள்ளத்தில் பிரார்த்தனை செய்து வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் ராகு பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகவத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷ ராசியின் பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசி நாதன் செவ்வாய் பகவான். ஆகையினால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடையவர்கள் உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ, உங்களது பொருளாதார வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி ஓடி வரப்போறதோ, நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறதோ, உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது, பொருளாதார வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் தசமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிப்பதினாலே தொழில் ரீதியான கூடுதல் கவனத்தோடு சிந்திப்பது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இன்றைய தினத்துல செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொறுமையை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய தினத்திலே கிருஷ்ண பக்ஷ அஷ்டமி, உங்களது இல்லங்களில் இருந்து கொண்டு சொர்ண ஆகஷ்ட பைரவர் அட்டகத்தை 21 முறை பாராயணம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். சொர்ண ஆகஷ்ட பைரவர் ஆலயத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு மகா சங்கல்பம் செய்து அருள் பிரசாதத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகராசி பக்த கொடிகளே, கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது, ஏற்றங்கள் தேடி வரப்போறது, மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் பல தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. சில சமயங்கள்ல
கோச்சார கிரகங்கள் வலுவாக இருக்கும் பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சி, இனம் புரியாத வெற்றி நாடி வருவதை நாம் சிந்திக்க முடியும். அந்த சமயத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுவிடாதீர்கள். இந்த விஷயத்தை இன்றைய தினத்தில் அஷ்டமி இருக்கு, நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசி மேல குரு பகவானது பார்வை விழுகின்றது. பாக்யஸ்தானத்து சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த அமைப்புகள் அருமையான அமைப்புகளை கொடுக்கும் பொழுது பல நல்ல தகவல்கள் நாடி வரும். இந்த வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் அட்டமி இருக்கு, நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்கள் என்ற பஞ்சாங்க கணிதத்துல கிரக பலங்கள் அதிகமாக இருக்கும் போது திதியினுடைய சூழ்நிலைகள் அதிக பாதிப்பை கொடுக்காது என்ற சிந்தனையோட பிரார்த்தனையை முடிக்கி விடுங்கள். வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியாராசி பக்த கொடிகளே, கன்னியாராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் பணி நிமித்தமாக கூடுதல் வேலைகளை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் வேலை செய்யும் போது வேலைகளை திட்டமிடுங்கள். உங்கள் நீங்கள் செய்த வேலைகளை திட்டமிட்டு இத்தனை வேலைகளை இந்தந்த நேரத்தில் முடித்திருக்கிறோம் என்ற தெளிவான தகவல்களை உங்களது மேல் அதிகாரிகளிடத்திலே பொறுமையாக தெரிவிக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, சொர்ண ஆக்கிருஷ்ண பைரவ திருவுருவ படத்தை உங்களது இல்லங்களில் வைத்து நெய்தீபம் ஏற்றி சொர்ண பைரவர் அட்டகத்தை 21 முறை பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கிரக ரீதியான இடையூறுகள் நீங்குவதற்கு நவக்கிரக வழிபாடு செய்வது, சொர்ண ஆக்கிருஷ்ண பைரவர் அங்கத்தில் நவக்கிரக தேவதைகள் வாசம் செய்வதால் அபரிமிதமான மாற்றங்களை சிந்திப்பதற்கு மாதத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அட்டமியில் சொர்ண ஆக்கிருஷ்ண பைரவரை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உங்களது ராசி நாதன் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. குலதெய்வத்தினுடைய திருநாமாவை தியானிப்பது மாற்றங்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் சொர்ண ஆக்கிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு அருள் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு இறை ஆற்றலை பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதார மாற்றங்களை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. குடும்ப ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது. நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆள் மனதில் பலவிதமான குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை நோக்கி உங்களது மனம் தவிக்கின்றது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது மனதில் குழப்பங்கள் ஏற்படும். குழப்பங்கள் ஏற்படும் பொழுது தீர்மானங்களை தவிர்ப்பது நல்லது. எப்போதும் ஒரு முடிவெடுக்கும் போது குழப்பம் இருக்கும் போதோ, மனசு டென்ஷனா இருக்கும் போதோ, பலவிதமான வேலைகளை செய்யும் போதோ, குழப்பங்கள் மிகுந்து காணப்படும் பொழுதோ தீர்மானங்கள் தீர்மானிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவசரத்திலையும் பதட்டத்திலையும் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இடையூறுகளை கொடுக்கின்றன என்று நடைமுறை ரீதியாக பல கருத்துக்கள் தோன்றுகின்றன. இந்த நடைமுறை ரீதியாக தோன்றக்கூடிய கருத்திற்கும் ஜோதிடத்திற்கும் நிறைய தொடர்புகள் காணப்படுகின்றன. ஜோதிட ரீதியாக கூறக்கூடிய கருத்துக்கள் தான் நடைமுறை ரீதியாக உணர்த்தப்படுகின்றன. உங்களது ராசியை சந்திர பகவான் கடக்கும் பொழுது மனம் ஒரு நிலையில் இருக்காது.
அப்ப மனம் ஒரு நிலையில் இல்லாத பொழுது தீர்மானங்கள் தீர்மானிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகையினாலே மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகள் இன்றைய தினத்துல தோன்றக்கூடிய கருத்துக்களை ஒரு குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு பிறகு அவைகளை இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகள் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் கூறக்கூடிய குறிப்புகளை கூட நாம் வாழ்க்கையில் திட்டமிடுவதற்கு பயன்படுத்தலாம். மாணவர்களது கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது, பாக்கியங்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்தை சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நாம் கூறக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சியானது பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ற தகவல்கள் கிடைக்கும் பொழுது மனம் மகிழ்கின்றது. விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல பர்சை எடுக்காதீங்கோ, ஏடிஎம் கார்டை எடுக்காதீங்கோ, செலவுகளை தவிர்த்துடுங்கோ. நல் வாழ்த்துக்கள். உண்மையை தன்மையாக பேசக்கூடிய மீன ராசி பக்தகோடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. குழந்தைகள் கொடுக்கக்கூடிய வெற்றி தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. பொருளாதார வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் பொறுமையை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளினுடைய தரத்தை கூடுதல் கவனத்தோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அனுகிரகம் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.